வணக்கம் நேயர்களே பொதிகையின் புதிய வெளிச்சம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் கொரோனா என்னும் இந்த தீ நுண்மையிலிருந்து நம்மை நாமே தற்காத்துக் கொள்ள நாம் ஊரடங்கில் இருக்கிறோம் அரசும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது ஒவ்வொரு நாளும் புது புது வியூகங்களை வகுத்து வருகிறது மருத்துவர்களும் பல பரிந்துரைகளை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள் பொதிகையின் இந்த புதிய வெளிச்சம் நிகழ்ச்சியின் மூலம் நேயர்கள் நேரடியாக மருத்துவரிடம் பேசி அவர்கள் சந்தேகங்களுக்கு தெளிவு பெறலாம் ஒவ்வொரு நாளும் நாம் பல்வேறு துறை சார்ந்த மருத்துவ நிபுணர்களை சந்தித்து வருகிறோம் இன்று நம்மிடையே முதியோர் மனநல மருத்துவர் டாக்டர் ஸ்ரீதர் வைத்தீஸ்வரன் நம்மிடையே இணைகிறார் அவரை வரவேற்போம் வணக்கம் வணக்கம் நேயர்கள் தங்கள் திரையில் தெரியும் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு தங்கள் சந்தேகங்களை கேட்கலாம் வணக்கம் டாக்டர் இந்த கொரோனா நோய் தொற்று இருக்கிற இந்த காலத்துல அரசும் சரி சுகாதாரத்துறையும் சரி முதியோர்கள் மற்றும் நோய் சிகிச்சையில இருக்கக்கூடிய வயதானவர்கள் வந்து கவனமா இருக்கணும் அப்படின்னு அடிக்கடி சொல்றாங்க இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் நீங்கள் ஒரு டிமென்ஷியா பேஷண்ட்ஸ் முதியோர்களை எல்லாம் பார்க்கக்கூடியவராக இருக்கிறதுனால இவர்களை எப்படி இந்த தீநுண்மையிலிருந்து நாம் பாதுகாப்பது என்ன சவால்கள் இருக்கு சவால்கள்னு பார்த்தீங்கன்னா பல இருக்கு ஆனால் நம்ம எல்லாத்துக்குமே ஒரு காமன் சென்ஸ் அப்ரோச் யூஸ் பண்ணோன்னா நல்லாயிருக்கும் அதாவது ஜென்ரலாக நம்ம சொல்கிற சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இப்போ வயசானவங்க வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடாது ரொம்ப வந்து நிறையா புது மனுஷங்களை பார்க்க வேண்டாம் கூட்டம் சேர்கிற இடத்துக்கு போக வேண்டாம் அந்த மாதிரி நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது அதுக்கு காரணம் வயசானவங்களுக்கு வந்து அவங்க இந்த நோயோட பாதிப்பு அவங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடும் அவங்களுக்கு வந்து நிறையா பிரச்சனைகள் அதனால் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அவங்களுக்கு இருக்குது இப்போது ஆனால் இப்போது அதனால் அவங்களோட தினப்படி வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் அதுக்கு அதனால் அவங்க வந்து சுத்தமாக அவங்க வாழ்வையே இது பண்ணிடணும் அவங்க வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது இப்போ நம்ம இப்போ இருக்கிற சமூகத்தில் நமக்கு வந்து பல விதத்தில் டெக்னாலஜிஸ் இருக்குது அண்டு கொஞ்சம் நாம் சமயோஜிதமாக நடந்துக்கிட்டோன்னா பல விஷயங்களை நம்ம ஒழுங்காக பிளான் பண்ணி மேனேஜ் பண்ண முடியும் இப்போ உதாரணத்துக்கு வெளியூரில் இருக்காங்க பெரியவங்க இருக்காங்க வெளியூரில் வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்கள பார்க்க முடியல அவங்கள பேச முடியல அப்படிங்கிற பிரச்சனை இருக்கும் இப்போது நிறையா வீடியோ காலிங் பண்ணலாம் டெலிஃபோன் கால்ஸ் இருக்குது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தொழில்நுட்பத்தெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இது இதுதான் ஐடியல் டைம் இப்போ வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க கூட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அவங்க கூட பேசுகிறது அந்த மாதிரி விஷயங்களை நம்ம பண்ணலாம் அவங்க வெளியில் போக வேண்டாம் அதே சமயத்தில் அவங்கள வந்து தனிமை டோட்டலாக தனிமைப்படுத்தி ரூமில் அடைச்சி வைக்கணுங்கிறதும் அவசியம் கிடையாது வீட்டுக்குள்ளே அவங்களால என்னெல்லாம் அவங்களால செய்ய முடியுமோ அதை நம்ம செய்ய வைக்கிறது நல்லது இல்லை இப்போ முதியோர்கள் வந்து ஏற்கனவே நிறைய முதியோர்கள் வந்து பணி சூழல் காரணமாக தங்கள் பிள்ளைகள் வெளியூரில் இருக்கும்போது அவங்க தனியாக தான் இருக்காங்க இப்போது அவங்க சாதாரணமாக ஒரு வங்கிக்கோ இல்லை ஒரு அத்தியாவசிய தேவைக்காகவோ கூட வெளியில் போக முடியாமல் தனிமைப்படுத்தப்படும் போது அவங்க ஒரு மன இறுக்கத்திற்கு ஆளாவாங்க இல்லையா அதை எப்படி நம்ம பார்க்க முடியும் ஷூர் மன இறுக்கம் ஏற்படுறதுக்கு பல காரணங்கள் இருக்குது ஒன்று நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க செஞ்சுட்டு இருக்கிற வேலைகள் அவங்கள செய்ய முடியாமல் போகிறது அதை தவிர அவங்க வந்து தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறது யாருக்கிட்டையும் பேசாமல் அது மாதிரி இருக்கிறது சில விஷயங்கள் நம்மளால் மாற்ற முடியாது இப்போ வந்து வெளியில் போய் பேங்க்குக்கு போகணும் பணம் எடுக்கணும் இல்லை வந்து போஸ்ட் ஆஃபீஸ் போகணும் அந்த மாதிரி அவங்களால டெஃபினட்டாக செய்ய முடியாது நிறைய பேரோட காலையில் எழுந்து நான் வாக்கிங் போவேன் பார்க்குக்கு போய் அரை மணி நேரம் சுற்றிட்டு வந்தால் எனக்கு பெட்டராக ஃபீல் ஆகும் நாலு பேரை பார்த்தா எனக்கு மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும் எல்லாம் கரெக்டு தான் ஆனால் இப்போ பண்ண முடியாது அது வந்து நம்ம ஒத்துக்கணும் ஒத்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ரெண்டாவது சரி இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது நாம் யோசிச்சு இதை பற்றி தொடர்ந்து பேசுவோம் கும்பகோணத்திலிருந்து விஸ்வநாதன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் விஸ்வநாதன் உங்கள் கேள்வியை கேளுங்க ஹலோ வணக்கம் சார் நீங்கள் இணைப்பில் இருக்கீங்க வணக்கம் சார் நான் தான் விஸ்வநாதன் பேசுகிறேன் ஆ வணக்கம் உங்கள் கேள்வியை சொல்லுங்க உங்கள் தொலைபேசி வால்யூமை குறைச்சிட்டு தொலைபேசி மூலமா பேசுங்க உங்க தொலைக்காட்சி வால்யூமை கம்மி பண்ணிக்கோங்க சொல்லுங்க வணக்கம் வணக்கம் டாக்டர் வணக்கம் 2019ல சளி ஜுரம் இருமல் தும்மல் இதெல்லாம் இருந்தது அதுக்கும் இப்ப 2020ல வர அந்த கொரோனா டைப்ல வர இருமலுக்கும் இருக்கும் அதுக்கு என்ன வேறுபாடுங்க அப்பதான் இது வந்து யாருமே ஓகே அவர் வந்து கொரோனாவுடைய அறிகுறிகளில் இந்த சளி இருமல்ல என்ன மாதிரி வேறுபாடு அறிகுறிகள் தான் கேட்குறேன் எல்லா சளி இருமலும் கொரோனா கிடையாது அதை நம்ம முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும் அதாவது இதில் முக்கியமாக வர்றது வந்து ரொம்ப சொல்ல வேண்டிய தொண்டை வலி அளவு கடந்த ஜுரம் அண்டு அதாவது உடம்பு ரொம்ப சூடாகி வலிக்கிற மாதிரி
அந்த மாதிரி பிரச்சனைகள் தான் இருக்குமே தவிர அந்த மூக்கு ஒழுகிறது தும்மல் அந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து ரொம்ப இருக்கிறது இல்லை. அதனால் எல்லா இருமல் எல்லா சளியுமே வந்து கொரோனா இருக்குன்னு நம்ம பயந்துட வேண்டாம். அப்படி உங்களுக்கு நோய் இருக்குங்கிற ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் பக்கத்தில் இருக்கிற மருத்துவ வசதியில் போய் கன்சல்ட் பண்ணிக்கோங்க, டெஸ்ட் பண்ணிக்கலாம். நான் முதியோர் மனநல மருத்துவராக இருக்கிறதுனால நிறைய முதியோர்களுக்கு இந்த ஒரு சந்தேகம் வருதுன்னு நினைக்கிறேன். இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மன இறுக்கத்தை தளர்த்துவதற்காக பூங்காக்களுக்கு நடைப்பயிற்சி இப்போ இனிமேல் பண்ண முடியாது, கொஞ்ச நாளைக்காவது அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? இப்போது அப்படிப்பட்ட சிலர் வந்து சிலர் மன பிறழ்வு நோயால் பாதிக்கப்பட்டவங்களை கேர்கிவர்ஸ் வீட்டில் கவனிச்சுட்டு இருப்பாங்க, அவங்கள நம்ம எப்படி இதுலேருந்து காப்பாற்ற முடியும்? அதாவது நீங்கள் மனநோய் இருக்கிறவங்களுக்கு இந்த டிமென்ஷியா நோய் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இருக்குது, அது அவங்களை பார்த்துக்கிறவங்களுக்கும் அதுக்கு ஈக்குவலாக அல்ல அதை விட அதிகமாக கூட சில சமயத்தில் அவங்க பிரச்சனைகளை சந்திப்பாங்க. முக்கியமாக வந்து இதில் என்ன பண்ணணுன்னா அதாவது அவங்களோட சோஷியல் கனெக்டிவிட்டி நம்ம எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ பண்ணால் நல்லது. நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ வேறு ஊரில் வெளியூரில் வேறு யாரோ இருக்காங்க, இல்லை சொந்தக்காரங்க சொந்த அதே ஊர்லேயே வேறு தெருவில் இருக்காங்க பக்கத்தில் இருக்காங்க அப்படின்னாக்க டெலிஃபோனில் பேசுகிறது இல்லை வீடியோ காலிங் வச்சு அவங்கள பேச வைக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் செய்யலாம். ரெண்டாவது வீட்டில் அவங்க ரூமில் தனிமையாக இருக்காமல் அவங்கள எந்த அளவுக்கு அவங்களால் சில வேலைகள் செய்ய முடியுமோ அவங்கள தினப்படி அவங்களுக்கு வேலைகளில் அவங்கள ஈடுபடுத்திக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு அவங்களால் காய்கறி அரிஞ்சு தர முடியும், இல்லை துணியை வந்து மடித்து வைக்க முடியும், இல்லை துணியை உலர்த்த முடியும். அது மாதிரி அவங்களால் என்ன வேலைகள் அவங்க செய்ய முடியுமோ அதை செய்ய வச்சா நல்லது. இப்போ நிறைய பள்ளிகள் எல்லாமே விடுமுறையில் விட்டாச்சு. வேலைகளை கொடுக்கும்போது ஒரு ஊக்கம் இருக்கும் சொல்லுங்க. ஒரு காலர் இணைப்பில் இருக்கிறார், கே கே நகர்ல இருந்து சாய்நாதன். வணக்கம். வணக்கம் சாய்நாதன் ஃப்ரம் கே கே நகர். வணக்கம் சார், உங்க கேள்வியை மருத்துவர்கிட்ட கேளுங்க. கேட்கலாமா? கேளுங்க சார். நாங்க வந்து சுதந்திரம் பிறந்து சுதந்திர போராட்டத்தை பத்தி பாடப்புத்தகத்துல பிறந்து மன தைரியமா இருக்கிறவங்க ரிட்டையர் ஆகிருக்கிறோம். இந்த மாதிரி நிறைய பேர் இந்த ஏஜ் குரூப் இப்ப இருக்கிறோம் நாங்க. முதியவர்கள் வெளியில் செல்வது ஆபத்தை விளைவித்தல் இந்த மாதிரி சொல்றதை விட எந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கிற முதியவர்கள் வெளியில சென்றால் ஆபத்து ப்ராபபிலிட்டி அதிகம்னு சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கு. நாங்க மனதைரியமா இருக்கிறவங்க போறதுக்கு இப்ப பயப்பட வேண்டியதா இருக்குது. புரியுது இல்லைங்களா? நல்ல நல்ல கேள்வி, மருத்துவர் சொல்லுவார். அது ஒரு விஷயம் எனக்கு சரியா புரியல. அவங்க வந்து இல்ல, அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா எல்லா முதியோருமே வெளியில போனா ஆபத்து அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்றாங்க. எந்த மாதிரி முதியோர் போக கூடாது, எல்லாருக்குமே அது ஆபத்தா, இல்ல சிகிச்சையில இருக்காங்க அதுல கண்ட்ரோல்டு அன்கண்ட்ரோல்டு டயபெட்டிஸ் ஹைபர்டென்ஷன் அந்த மாதிரி பீப்புளுக்கு, ஏன்னா கோமார்பிட் டிசீசஸ் பத்தி பேசுறாங்க, யாருமே வெளியிலேயே போக கூடாதா வயசாயிட்டா அப்படிங்கிறாரு. நல்ல கேள்வி. அதாவது இப்போ நீங்க இந்த கொரோனாவோட பாதிப்பு யாருக்கெல்லாம் அதிகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம ரிஸ்க் லிஸ்ட் போட்டுக்கலாம். அதாவது ரொம்ப ஃபர்ஸ்ட் இருக்கிறது அவங்களுக்கு வந்து அவங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சி இருக்கிறவங்களுக்கு. சில பேருக்கு வந்து தானால் பல காரணங்களும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சி இருக்கலாம். அண்ட் ஜென்ரலாக வயசானவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறையறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது ஒரு முக்கிய காரணத்தினால வெளியில் போகிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி குறையறது, அது அதிகமாக ரொம்ப அதிகமாக வயசாகிறதுனால. அது எவ்வளோ வயசுன்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஒருத்தர் அவங்களோட உடம்பு நலத்தை பொறுத்து அவங்க இது பொறுத்து இருக்குது. ரெண்டாவது அவங்களுக்கு வந்து சர்க்கரை நோய் இருக்குது, இல்லை ரத்த கொதிப்பு இருக்குது, இல்லை இருதய நோய் இருக்குது, இல்லை ஆஸ்துமா அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வயசாகும்போது அதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் ஜென்ரலாக வயசானாக்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குங்க இருந்துக்கங்கன்னு சொல்கிறது அந்த காரணத்தினால தான். ஆனால் ஒரு விஷயம் என்ன நம்ம சொல்லணும்னா இதனால் நீங்கள் வந்து பயந்து போய் நமக்கு ஏதோ ஆகிடும் அப்படிங்கிற அந்த பதட்டமோ இல்லை அந்த பேனிக்கோ தேவையில்லை. அதாவது இது இருக்குது. நம்ம சாதாரணமாக இன்னொரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா வெளியில் போனால் ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் நம்ம வெளியில் போகாமையாக இருக்கோம், ட்ராவல் பண்ணுறது இல்லையா. நம்ம எந்த அளவுக்கு நம்மளால் ஜாகிரதையாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம முயற்சி எடுத்து செஞ்சால் நல்லது. ஆனால் இந்த சீசனில் இப்போ என்னன்னாக்கா இப்போ தான் நம்ம வந்து ஒரு நம்மளோட வாழ்க்கை எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கு. இந்த புது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நம்ம வாழ்நாள் நாம் பார்த்ததில்லை. எல்லாமே நம்ம நினச்சது நம்ம செஞ்சிட்டு இருந்தது இத்த வரைக்கும் செஞ்சிட்டு இருந்தது எல்லாமே ஒரு மாற்றத்தில் இருக்கோம். நம்ம இந்த ஃபேஸில் அஃப்கோர்ஸ் யாருக்குமே வந்து சரியாக கிளியராக தெரியாது. இன்னொரு ஒரு 4-5 மாதம் கழித்து நமக்கே வந்து ஓரளவுக்கு இந்த நோயோட பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்குது, யாருக்கெல்லாம் அதிகமாக ரிஸ்க் இருக்குது அந்த மாதிரி ஒரு புரிதல் வரும்போது நம்ம ரெக்கமெண்டேஷன் மாறிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணால் ரிஸ்க் கொஞ்சம் கம்மி அப்படிங்கிற மாதிரி ரெக்கமெண்டேஷன் மாறும்போது இந்த மாதிரி நோய் இந்த வயசானவங்களுக்கு உங்களுக்கு ரத்த கொதிப்பு இல்லை, உங்களுக்கு சக்கரை நோய் இல்லை, உங்களுக்கு இருதய நோய் இல்லை, மிச்சப்படி நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம செய்யலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணாலுமே எல்லாருக்கும் இருக்கிற அதே
பாதுகாப்பு முறைகள் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஒன்று தனி மனித இடைவெளி, முகக்கவசம் அணிவது, தேவையில்லாமல் அடுத்தவங்களை காண்டாக்ட் பண்ண ஃபிசிக்கல் காண்டாக்ட் பண்ணுறது, ரொம்ப கூட்டமான இருக்கிற இடத்துக்கு போகாமல் இருக்கிறது நல்லது, அந்த மாதிரி சில பேசிக் முறைகள், கையை கழுவுறது, இந்த மாதிரி பேசிக் ப்ராக்டிசஸ் நம்ம ஒழுங்காக பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வருமுன் காப்போம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதாவது முதியவர்கள் வந்து பயப்பட வேண்டாம், ஆனால் வராமல் தடுத்துக்கிறதுக்கு இது ஒரு எச்சரிக்கை. அவ்வளவு தான். இன்னொரு நேயர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம், சந்தானம் சென்னையிலிருந்து. வணக்கம். வணக்கம் வணக்கம், உங்கள் கேள்வியை கேளுங்க. வணக்கம் சார், உங்க கேள்வியை மறுத்து. வணக்கம் சார். டாக்டர், முதல்ல வந்து 14 நாள் இது டிசி இந்த கொரோனாவோட தொற்று வந்து செத்து போயிடும், கருகி போயிடும், அப்புறம் வரவே வராதுன்றாங்க. அதுக்கப்புறம் 28 நாள் 38 நாள் ஆச்சுன்றாங்க. அது வந்து அழிஞ்சு அப்படின்றாங்க. இதே மாதிரி தான் டிவியில எல்லாரும் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுனால யார் கண்டென்ட். ரெண்டாவது, இது வந்து கண்டேஜியஸ் இருக்குன்றாங்க இல்லைன்றாங்க. ரெண்டாவது, மூணாவது, வெளியிலேயே வராதுன்னா அட்மாஸ்பியர்லயே இருக்கா? வீட்டுல வந்து எனக்கு காம்பவுண்ட் வால் இருக்கு, காம்பவுண்ட் வால்குள்ள சுத்தலாம் இல்ல. சென்றாவது, மனநோய் வாபாளர்னா சாதாரண மனநோய் மருத்துவரெல்லாம் இப்ப ஃபீல் பாக்க இருக்காங்களா சார்? சாயங்காலம் கொஞ்சம் பீச்சுக்கு அச்சின் பட்டுவாங்க, கொஞ்சம் காத்தால அச்சின் பட்டுவாங்க அப்படின்றாங்க. இப்ப டாக்டர் சொந்தத்தரும் ஒரு உங்க பொதுகையில வைக்கிறீங்க, கதவை திறந்து வச்சுட்டு நேச்சுரல் ஏர் வரணும் அப்படின்றாங்க. இப்ப இல்லா இருக்கு, ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஒரு எல்லாரும் சேர்ந்து கலெக்டிவா ஒரு இன்ஃபர்மேஷன் பப்ளிக் சொல்லலாம். நம்பர் ஒன். நம்பர் டூ, செவரல் லாக்ஸ் ஆஃப் பீப்புள் ஆர் அட்மிட்டட் பாசிட்டிவ் இன் வேர்ல்டு வைடு அண்ட் தே டிஸ்சார்ஜ் ஃப்ரம் தி இது. எல்லாரும் கிளாஸ் பண்ணி மாலையெல்லாம் போட்டு அனுப்புறீங்க. வாட் இஸ் த மெடிசன் யூ ஆர் கிவன்ட் க்யூருக்கு? அது சொன்னா எல்லாரும் வாங்கி சாயத்துல போறாங்க, பயமா இருக்கு. யாவது வாட் இஸ் இதை பத்தி எல்லாம் ஒண்ணுமே சொல்ல மா. கொரோனா பயம், கொரோனா பயம்னா இப்ப என்ன பண்றாங்க, யூ ஹேவ் டு லீவ் வித் கொரோனா இட் இஸ் ஸ்டார்டிங் கம்ப்ளீட்லி மிஸ்கைடட். டோன்ட் மிஸ்டேக் மீ, கம்ப்ளீட்லி மிஸ்கைடட். இது வந்து ஃபுல்லா அவர் இன்னும் தெரியாத சட்டம் நடி கேட்டாரு ஒரு பெரியவர், எல்லாம் மூக்கு சொல்லி இருக்கிறதுனால இது வந்து கபசுர கஷாயம் சாப்பிடுன்றாங்க. ஓகே, ஆர் ஆயுர்வேதி. இப்போ வந்து இந்தியாவில இதான், அதுவும் தமிழ்நாட்டிலாம் அவ்வளவு ஹாஸ்பிட்டல், அவ்வளவு மெடிக்கல்ஸ் இருக்க, ஒரு கலெக்டிவா எல்லாரும் இந்த வீடியோ கான்பரன்ஸ் விச் இஸ் பெஸ்ட். இப்ப நம்ம இந்த தலைவர்லாம் சாலிடன் போடுவோங்க, சரி, எல்லாம் ஜெல்சூல் சாப்பிடுங்க, அப்படி இல்லைன்னா உடனே நவாலஜி சாப்பிடுங்க, ஜென்ரல் எல்லாருமே டி12 சாப்பிடுறாங்க, சூப்ராடி சாப்பிடுங்க, டிகோசோல் சாப்பிடுங்க, சின்ன பி காம்ப்ளெக்ஸ் சாப்பிடுங்க, ஜென்ரல் ட்ரக் கண்டிப்பா. நிறைய கேள்விகளை அவர் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது வந்து ஒரு உலகளாவிய பேண்டமிக், எல்லா இடத்துலையும் ஆய்வுகள் நடந்துகிட்டு இருக்கு இதுக்கான ஒரு ஆன்டிவைரல் ட்ரக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ இவர் எப்படி கேட்குறாருனா, எல்லாத்துக்கும் ஒரு மருந்து சொல்கிற மாதிரி ஒரு மருந்து போட்டுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. ரொம்ப பேசிக்கான ஒரு டவுட். முதியவர்கள் வெளியில் வரணும், காத்தாட இருக்கணும்னு சொல்கிற நீங்களே முரண்படுறீங்களே அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் முன்வைக்கிறார். ஆனால் இந்த சிச்சுவேஷனுடைய ஒரு கிராவிட்டி அவர் புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. நீங்கள் வந்து இப்போ அரசு சொல்கிற மாதிரி கபசுர குடிநீர், என்ன மாதிரி உணவு முறைகள், என்ன மாதிரி மாத்திரை மருந்துகள், என்ன சிகிச்சை அளிக்கப்படுகிறது, அதை பற்றி சொல்லுங்கள். அதாவது இங்கே ரெண்டு விஷயமா நம்ம இதை பிரிச்சுக்கணும். ஒன்று வந்து இந்த நோய் இல்லாதவங்களுக்கு இது வராமல் எப்படி காப்பாற்றிக்கிறது, ரெண்டாவது நோய் வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறது. ஸோ இப்போ அவங்க சொல்கிறது வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் போகிறீங்க, அட்மிட் பண்ணுறீங்க, ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, என்ன மருந்து கொடுக்குறாங்கன்னு கேட்டாங்க. அதை வந்து நம்ம பப்ளிக்காக எல்லாருக்கும் நீங்கள் கடையில் போய் வாங்கி பாராசிட்டமால் சாரிடான் வாங்கி சாப்பிட்ற மாதிரி மருந்துகள் கிடையாது. இது நம்ம கேர்ஃபுல்லாக அந்த மாதிரியான மருந்து கிடையாது. இது இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக மெடிக்கல் சூப்பர்விஷனோட ட்ரீட்மெண்ட் வந்து அது கேர்ஃபுல்லாக பண்ணணும். அது நோய் வந்ததுன்னா, நோய் இல்லாத வந்து நிறைய பேருக்கு நோய் கிடையாது. நீங்கள் வந்து பாப்புலேஷனில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ்னு இது ரொம்ப மினிமல் தான். நம்ம இருக்கிற நோய் இருக்கிறவங்க வந்து ரொம்ப கம்மி, நோய் இல்லாதவங்க தான் நிறைய பேர் இருக்கும். இப்போதைக்கு ஊரடங்கு நீட்டிச்சு நீட்டிச்சு பெருமளவில் அதை கட்டுப்படுத்திருக்கோம். அது ஒரு பெரிய விஷயம், அரசு இயந்திரம் செஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கறத அவர் உணரணும். கரெக்ட், அது ரொம்ப முக்கியம். அதாவது வராம நம்ம காப்பாத்திக்கிறது ரொம்ப முக்கியம். மிச்சப்படி நீங்க உங்க லெவல்ல, நம்ம லெவல்ல ஒரு சராசரி குடிமகனை நம்ம என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணுங்கிறது அரசாங்கம் ஏற்கனவே சொல்லியிருக்கு. அதாவது காமன் சென்ஸ், நீங்க வந்து தனி மனித இடைவெளியை கடைபிடிங்க, கூட்டமான இடத்துக்கு போகாதீங்க, ஏதாவது வெளியில் போயிட்டு ஏதாவது பொருள் தொட்டினா கை அலம்புங்க, சாப்பிட முன்னாடி கை அலம்புங்க, முகத்தை அடிக்கடி தொடாதீங்க, முகத்தை தொடறதுக்கு முன்னாடி கை அலம்பிக்கும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த நோயை பரவாமல் இருக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இல்லை, அவர் என்ன நினச்சிருக்காருன்னா 14 நாட்களுக்குள்ளே அது முடிஞ்சிடும் அப்படின்னு நினச்சிருக்காரு. அது ஆக்சுவலாக அந்த 14 நாளுங்கிறது நம்ம ஒரு அவங்கள தனிமைப்படுத்துறதுக்காக சொன்ன ஒரு கரெக்ட். அதாவது நோய், இந்த கிருமி வந்து
அதாவது உடனடியாக அழிய போகிற கிருமி கிடையாது, அது வந்து நம்ம நம்ம கம்யூனிட்டியில் இருக்குது. இப்போ எப்படி டெங்கு வைரஸ் இல்லை இந்த மாதிரி சிக்கன்குனியா வைரஸ் எப்படி நம்ம கம்யூனிட்டியில் இப்போ இருக்கோ, அந்த மாதிரி இந்த வைரஸும் அந்த ஃப்ளூ வைரஸ் எப்படி நம்ம கம்யூனிட்டியில் இருக்கோ, அந்த மாதிரி இந்த வைரஸும் இப்போ வந்திருக்கு புதுசாக. இப்போது அதுக்கான நிறைய ஆராய்ச்சி பண்ணி அது வராமல் நமக்கு வந்து அதோட பாதிப்பு கம்மி பண்ணுறதுக்கான மருந்துகள் கண்டு ஆராய்ச்சி நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி வேக்சின்ஸ் பேசுவோம். ஒரு நேயர் இணைப்பில் இருக்கிறார், விருதுநகர்லேருந்து மகாலிங்கம், வணக்கம். வணக்கம், உங்க கேள்வியை கேளுங்க சார். தும்மல் கிடையாது, காய்ச்சல் கிடையாது, எல்லாரும் நார்மலா இருக்கு. நான் என்ன செய்யணும்? நல்ல கேள்வி, மருத்துவர் பதில் சொல்வார். முன்னாடி சொன்ன மாதிரி எல்லா இருமல் எல்லா தும்மலும் நீங்கள் கொரோனா இருக்குன்னு அங்கே பயந்துட வேண்டாம். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் நோய் இருக்குது, இது வந்து ஒன்றும் இல்லை, நாம் தட்டி கழிக்கவும் கூடாது, அதுவும் தப்பு. இப்போ உங்களுக்கு தொடர்ந்து தொண்டை வலி இல்லை ஜுரம் அந்த மாதிரி அறிகுறிகள் இருந்ததுன்னா நீங்கள் உடனே உங்கள் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே பக்கத்தில் அதுக்கு ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் இருக்கும். நீங்கள் சிம்பிளாக நீங்கள் ஆரோக்கிய சேத்து ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்ப்லைன் நம்பர்னு ஒன்று இருக்குது, நீங்கள் அதை கிளிக் பண்ணால் நீங்கள் வந்து அதில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இல்லை உங்கள் பக்கத்தில் இருக்கிற மருத்துவரை நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி பார்க்கலாம். டெலிஃபோனில் பேசுங்க ஃபஸ்ட்டு. உங்களுக்கு தெரிஞ்ச மருத்துவர்கள் பக்கத்தில் இருந்தாங்கன்னா டெலிஃபோனில் பேசுங்க, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது என்ன பண்ணலாம், நீங்கள் லோக்கலாக அட்வைஸ் உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர்கிட்ட கேட்டுக்கோங்க. இல்லை உங்களுக்கு ரொம்ப ஜுரம் இருக்கிற மாதிரி இருக்குனாக்கா நீங்கள் பக்கத்தில் இருக்கிற அரசு மருத்துவமனைக்கோ காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து உதவி எடுத்துக்கலாம். டெஸ்டிங் இருக்குது, டெஸ்டிங் பண்ணணும்னு அந்த மருத்துவர் டிசைட் பண்ணாங்கனாக்கா நீங்கள் டெஸ்ட் அந்த சமயத்தில் பண்ணிக்கலாம். நல்ல கேள்வி. ஏன்னா நுரையீரல் சம்மந்தப்பட்டதுனால நிறைய பேர் வீசிங்க்கு வீட்டில் பஃப் யூஸ் பண்ணுறாங்க, அதனால அவர் அந்த கேள்வியை கேட்டிருக்கார். இப்போது ஆரோக்கியமான முதியோர்களையே நம்ம வந்து இந்த அளவுக்கு தனிமைப்படுத்தணும், வெளியில் வரக்கூடாது, ஏன்னா அவங்களுக்கு அந்த எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, நீங்கள் டிமென்ஷியா போன்ற பேஷண்ட்ஸை பார்க்குறீங்க, மனநல பிறழ்வு ஏற்பட்டவங்களை பார்க்குறீங்க, அவங்கள வந்து இந்த தீநுண்மையிலிருந்து பாதுகாக்கணும். இப்போது அது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு வீட்டு சூழலில் அது பாசிபிள். ஆனால் ஒரு முதியோர் காப்பகத்தில் இருக்கிறவங்களெல்லாம் எப்படி இதை வந்து காப்பாற்ற போகிறோம்? கரெக்ட். இது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் தான் அது. ஆனால் இப்போது வெளிநாடுகளில் பார்த்திங்கன்னா நிறையா முதியோர் காப்பகங்கள் அந்த மாதிரி நிறையா இருக்கிறது வந்து வெளிநாடுகளில், நம்ம இந்தியாவில் அந்த அளவுக்கு இல்லை. முன்ன அந்த முதியோர் காப்பகம் பற்றி தொடர்ந்து பேசுவோம். தர்மபுரியிலிருந்து ஒரு நேயர் இணைப்பில் இருக்கார். வணக்கம். வணக்கம் சார், இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் கேள்வியை மருத்துவர்கிட்ட கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். தர்மபுரி பெருமாள் சார். பெருமாள் சொல்லுங்க. பாம்புன்னா படையில் நடுன்னு சொல்லுவாங்க சார், அதே போல கொரோனா என்றால் இப்ப படையில் நடுங்கிற மாதிரி வந்துருச்சு. ஆனா இப்ப ஒரு ஆண்டின் இறுதியில்தான் சார் இந்த நோய் வருது, அதே போல சுனாமியும் ஒரு ஆண்டின் இறுதியில தான் வந்தது. இதுக்கு ஏதாவது காலச்சூழல் ஏதாவது ஒரு காரணமா இருக்குமா சார்? முதியோர்களுக்கே ஏற்படக்கூடிய வித்தியாசமான ஒரு டவுட் தான் அவர் வைக்கிறார். காலச்சூழலுக்கும் இதற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா அப்படின்னு? அதாவது சில டெம்பரேச்சர் இந்த வேரியேஷன், கிளைமேட் வேரியேஷன்ஸ், அதனால் அதாவது சில சமயத்தில் இருக்கிற அந்த தட்பவெப்ப சூழ்நிலைக்கு பொறுத்து சில கிருமிகள் வந்து அதிகமாக பரவறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ சில அந்த ஜலதோஷ கிருமிகள், அந்த ஃப்ளூ வைரஸ்னு சொல்கிறது, அதை வந்து யூஸ்வலாக அதுக்குன்னு ஒரு சீசன் இருக்குது. வின்டரில் நிறையா வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, மழை காலத்தில் நிறையா வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழலில் தான் இந்த நோய் வந்து பரவ ஆரம்பிச்சிருக்கு ஆரம்பத்தில். ஸோ அது ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் வந்து கன்ஃபார்ம்டாக இன்னும் நமக்கு தெரியல. இந்த நோயை பற்றி இன்னும் நிறைய ஆராய்ச்சிகள் நடந்துகிட்ருக்கு. ஒரு காரணம் வந்து இந்த தட்பவெப்ப சூழ்நிலை காரணமாக இருக்கலான்னு எதிர் கருதிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னும் அதை பற்றி ஃபுல்லாக நமக்கு தெரியல. அப்படி இருந்தால் இந்த வெயில் காலங்களில் நம்ம கிருமிகள் அழியணும் இல்லையா நம்ம சீதோஷ்ண நிலைக்கு? அதாவது எல்லா கிருமிகளும் வெயிலில் வந்து அழியணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம வந்து அதுக்காக நாம் வந்து கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. அது கோடை வந்துருச்சு, கத்திரி வெயில் வந்துருச்சு, நம்ம வந்து வெயிலில் போனால் கிருமி வராதுன்னு சொல்கிறது வந்து நடக்கிற அந்த மாதிரி கிடையாது. அதாவது அதோட வீரியம் வேணால் குறையலாம் சில சமயத்தில், ஆனால் அது வரவே வராதுங்கிறது வந்து இப்போ இருக்கிற ஆராய்ச்சியில் அந்த மாதிரி கண்டுபிடிக்கல யாரும் இன்னும் அந்த அளவுக்கு. நமக்கு வந்து இப்போது யூஸ்வலாக நம்ம மெடிக்கல் அட்வைஸ் கொடுக்குறோன்னா அதை வந்து ஆராய்ச்சி பண்ணி அது உண்மை அப்படிங்கிற நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அட்வைஸ் கொடுக்க முடியும்.
இது வந்து ஆராய்ச்சி பண்ணி இன்னும் ப்ரூவ் பண்ணல. ஏன்னா இல்லை, இப்போ இந்த கடந்த 4 மாதத்தில் கூட நிறைய இடங்களில் கண்டுபிடிச்சதா சொல்கிறாங்க. ஆனால் பரிசோதனைக்கு பிறகு தானே அதை நீங்கள் வந்து வெளியிட முடியும். அதான் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அதை ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், அதாவது வேக்சின் கண்டுபிடிக்கல பல ஸ்டேஜஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து லேபில் வந்து அவங்க சில இதை வந்து ஐசோலேட் பண்ணி மிருகங்களுக்கு, அதை எலிகளுக்கும் சில மிருகங்களுக்கும் கொடுத்து அதை டெஸ்ட் பண்ணி அந்த ஸ்டேஜில் தான் இப்போதைக்கு இருக்குது. அடுத்தது வந்து மனுஷங்களுக்கு கொடுத்து சில டெஸ்ட் ட்ரையல்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இப்போது. ஆனால் மனுஷங்களுக்கு கொடுத்து அதனால், அதாவது நம்ம கொடுக்குற மருந்துனால அவங்களுக்கு எதுவும் பாதிப்பு ஏற்படக்கூடாதுங்கிறது நமக்கு புரிகிறது, தெரியணும். ஸோ அதுக்கப்புறம் தான் தொடர்ந்து பேசுவோம். புனேலிருந்து ஒரு நேயர் ரமா பத்மநாபன், வணக்கம். வணக்கம் ரமா. வணக்கம். வணக்கம். மருத்துவர்கிட்ட சந்தேகத்தை கேளுங்க. என்னோட நான் ரமா பத்மநாபன், புனே. வணக்கம்மா, சொல்லுங்க. I want to know about herd immunity. What is herd immunity and who will develop it? Okay. மருத்துவர் பதில் சொல்வார். இணைப்பில் இருங்க. ஸோ ஹர்ட் இம்யூனிட்டி யாருக்கு வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த அசிம்டமேட்டிக் கேசஸ் பற்றி நம்ம பேசும்போது, அதாவது அறிகுறி இல்லாமல் தான் இப்போது 80% இருக்கிறதா பேசும்போது, இந்த ஹர்ட் இம்யூனிட்டி பற்றியும் நிறைய பேசப்படுது. அதை பற்றி தான் அவங்களும் கேட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச பேசிக் இன்ஃபர்மேஷன், நான் வந்து ஐம் நாட் அன் இம்யூனாலஜிஸ்ட் அண்ட் ஐம் நாட் அ வைரலஜிஸ்ட். ஸோ அதனால் நான் பேசிக்காக எனக்கு தெரிஞ்ச ஒரு மருத்துவராக எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்கிறேன். அதாவது ஹர்ட் இம்யூனிட்டினா ஒரு சமூகத்தில் எல்லாருக்கும் இந்த இந்த வைரஸோட தாக்கம் ஏற்பட்டதுன்னா, அதாவது ஒரு எல்லாருக்கும் இருக்காது, ஒரு குறிப்பிட்ட நம்பர் இருக்காது, அது வைரஸை பொறுத்து இருக்குது. ஒரு காமன் எக்ஸாம்பிள் சொன்னால் இப்போ போலியோ வைரஸ் வந்து இப்போ நிறைய பேருக்கு கொடுத்துட்டோன்னா அந்த கம்யூனிட்டியில் திருப்பி போலியோ வைரஸ் வரத்துக்கு வாய்ப்பு கம்மியாக இருக்கும். அதனால அந்த போலியோ சொட்டு மருந்து வந்து நோயில்லாத குழந்தைங்களுக்கும் கொடுங்க அப்படின்னு ஒரு எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்க வைக்கிறது அது ஒரு காரணம். இப்போ ஹர்ட் இம்யூனிட்டினா இப்போ சமூகத்தில் இருக்கிற முக்கால்வாசி பேருக்கு இந்த வைரஸ் தாக்கிடுச்சு அப்படின்னா அந்த நோய் எதிர்ப்பு அந்த சாதாரணமாக நம்ம உடம்புல வந்து உருவாகிடும். அதனால் என்ன ஆகும்னா, நம்ம இந்த நோய் இப்போ வெளியூர்லேருந்து ஒருத்தவங்க வராங்க, அவங்க அந்த நோய் எடுத்துகிட்டு வரும்போது அந்த கிருமி அந்த ஊருக்கு வருதுன்னா அந்த ஊரில் இருக்கிறவங்களும் பாதிப்பு ஏற்படாது. ஏன்னா ஏற்கனவே அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு அதோட எதிர்ப்பு சக்தி நிறையா பேருக்கு இருக்குது. அதுக்காக வரவே வராதுன்னு சொல்ல முடியாது, வரத்துக்கு வாய்ப்பு கணிசமாக குறைஞ்சிடும். ஓகே. ஸோ அதுதான் ஹர்ட் இம்யூனிட்டிங்கிற ஒரு கான்செப்ட். ஆனால் அது இன்னும் கொரோனா வைரஸ்க்கு இன்னும் வரலை. அண்டு நம்ம அது வரணும், அது வர அதை எதிர்பார்த்து நம்ம இப்போ வந்து அதுக்காக எல்லாரும் வந்து நோயை எடுத்துக்கோங்க. நம்ம இந்த அந்த காலத்தில் மீசில்ஸ் பார்ட்டின்னு வைப்பாங்க. ஒரு குழந்தைக்கு மீசில்ஸ் வந்துருச்சுன்னா எல்லா குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு போய் அந்த குழந்தைகிட்ட எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. ஸோ தட் அது சின்ன வயசுலேயே மீசில்ஸ் வந்துருச்சுன்னா திருப்பி அதை வந்து பாதிக்காது அப்படின்னு, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் ஹர்ட் இம்யூனிட்டின்னு சொல்ல வந்தது. ஆனால் கொரோனா வைரஸோட பாதிப்பு வந்து ஹர்ட் இம்யூனிட்டியோட பெனிஃபிட்டை விட இப்போதைக்கு அது பிரச்சனைகள்னு அதிகமாக கொடுக்கறதுனால அந்த கான்செப்ட் வந்து இன்னும் அந்தளவுக்கு நமக்கு அது ஃபுல்லாக புரியல இந்த வைரஸை பொறுத்த வரைக்கும். மற்றும் ஒரு நேயர் இணைப்பில் இருக்கிறார், திருவனந்தபுரத்திலிருந்து கணபதி. வணக்கம். வணக்கம் கணபதி சார், நீங்கள் இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் கேள்வியை கேளுங்க. வணக்கம் டாக்டர். நான் திருவனந்தபுரத்திலிருந்து பேசுகிறேங்க. இந்த கொரோனா வந்து 2 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த கொரோனாவில் எத்தனை நாளைக்கு நம்ம போராட வேண்டியிருக்கோம்? இப்போ சாதாரணமாக வெளியூர் போகணுமா, ஒரு நாட்டில் அந்த பயம் இருக்குது, போயிட்டு திரும்பி வந்தால் மறுபடியும் அந்த கையில் கேரி பண்ணியிருக்கோமான்னு தெரியாது, பொருள் வாங்கும் போதும் அந்த பயம் ஏற்படுது. எத்தனை நாளைக்கு நம்ம இதை மேனேஜ் பண்ணியிருந்தா இதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கணும், அதுக்கு ஏதாவது முடிவு இருக்குதா? எண்டு டேட் கேட்குறார். மனநலம் சார்ந்த ஒரு பயத்தையும் அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அதாவது எண்டு டேட்டுன்னு கேட்டிங்கன்னா தெரியல, வி டோன்ட் நோ. அதாவது இப்போதைக்கு அது வந்து இந்த பயம் அச்ச உணர்வு, அச்ச உணர்வு தேவையில்லை. அச்ச உணர்வுங்கிறது வந்து அது நம்ம நிறையா கட்டுப்பாடுகள் நமக்கு ஏற்பட்டிருக்கு. அதுக்காக நம்ம வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு பயந்து போய் இருக்கணுங்கிற வீட்டுக்குள்ளேயே இருக்கணுங்கிற நிலைமை இன்னும் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. இப்போ வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி வேக்சின்ஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சுன்னா நாம் வந்து அந்த வேக்சின்ஸ்னால இதோட பாதிப்பை கணிசமாக நம்ம குறைக்க முடியும். அதனால் நம்ம வந்து பழைய அளவுக்கு நம்மளோட ஆக்டிவிட்டீஸ் நம்ம செய்யறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகும். அது வந்து வரத்துக்கு இன்னும் டைம் ஆகும். அது வரைக்கும் நாம் வந்து எவ்வளோ நம்மளால் நம்மளை பாதுகாத்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு செஞ்சுக்கிறது நல்லது. அதாவது நீங்கள் செய்கிற வேலைகள் நம்ம எவ்வளோ நம்மளால் செய்ய முடியுங்கிறத பார்த்துக்கிட்டு எவ்வளோ நம்மளால் ரிஸ்க்கை குறைச்சிக்க முடியும்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுபடி நம்ம செயல்பட்டால் நல்லது. இதுக்காக நம்ம வந்து பயந்துட்டு எதுவுமே செய்யாமல் அடங்கி இருக்கணுங்கிறதுக்கு அவசியம் கிடையாது. நம்ம என்ன செய்ய முடியுமோ அதை கேர்ஃபுல்லாக செஞ்சுக்கிட்டு ரிஸ்க்கை நம்ம எவ்வளோ மினிமைஸ் பண்ண முடியுமோ மினிமைஸ் பண்ணிட்டு இருக்கிறது நல்லது. இன்னொரு நேயர் இணைப்பில் இருக்கிறார், கோவில்பட்டியிலிருந்து சுப்பையா. வணக்கம். வணக்கம் சார், நீங்கள் இணைப்பில் இருக்கீங்க, மருத்துவர் கிட்ட உங்கள் சந்தேகத்தை கேளுங்க.
சார் வணக்கம். வணக்கம் சொல்லுங்க சார், உங்க கேள்விக்கு சொல்லுங்க. வணக்கம் சார். ஆ வணக்கம்ங்க, சொல்லுங்க. கோயில்பட்டியில இருந்து சுப்பையா பேசுறேன். சொல்லுங்க சுப்பையா சார், சொல்லுங்க. இது சார் மறுபடியும் இப்ப எல்லாம் முதியோர்கள் நிறைய பேர் இருக்காங்கல்ல, கொரோனால வந்து இப்ப திடீர்னு இருமல் வந்தது காய்ச்சல் வந்தது அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூர் போனா அவங்களுக்கு நார்மலா உள்ளவங்களுக்கும் ஒரு 14 நாள் ஒரு மாசம் உள்ள வச்சிருவாங்களா சார்? மறுபடி இதற்கு உண்டான இதுக்கெல்லாம் மாத்திரை மருந்துகள் ஊசியை நான் கண்டுபிடிச்சேன் சார், இது எது வரைக்கும் இதாகலாம்னு சொல்லி இதெல்லாம் ஒரு மொத்தமா சொல்லிருங்க சார். பல கேள்விகளை சேர்த்து கேட்டிருக்காரு. எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு அச்ச உணர்வு, கூட்டிட்டு போயிட்டா 14 நாள் தனிமைப்படுத்திடுவாங்க அப்படிங்கறது ஒன்று, மாத்திரை மருந்தெல்லாம் இருக்கா, குணப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அதாவது 14 நாள் பிடிச்சி வச்சிருவாங்க அப்படிங்கிறது தவறான ஒரு எண்ணம், நாம் அதை பற்றி பயப்பட வேண்டாம். அதாவது நம்ம தனிமைப்படுத்தப்படுத்துறது படுத்துறதுங்கிறது அந்த சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா, கொரோனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்சோன்னா நம்மளை நாமே தனிமைப்படுத்திக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த நோய் ரொம்ப ஈஸியாக அடுத்தவங்களுக்கு பரவும். அண்டு இருக்கிற இப்போ வேறு வீட்டில் வயசானவங்க இருக்காங்க, இல்லை வந்து நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சவங்க இருக்காங்க, சில உதாரணம் சில கேன்சர் பேஷண்ட்ஸ் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க, கீமோ தெரப்பி ரேடியோ தெரப்பி அதுமாதிரி எடுத்துகிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்தி இன்னும் குறையிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் இருக்கிறவங்களுக்கு நம்ம நோயை பரப்ப வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ஒரே காரணத்தினால தான் நம்ம வந்து நோய் அந்த அறிகுறிகள் இருந்ததுன்னா தனிமைப்படுத்தி வைக்கிற அந்த அந்த ஒரு ப்ராக்டிஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இப்போது இது ஏதோ நான் வந்து பனிஷ் பண்ணுறோம், உங்களை ஜெயிலில் வைக்கிறோம், அந்த 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 நினப்பு வந்து நம்ம மனசுலேருந்து, ஏன்னா அதுதான் நிறைய பேருக்கு பயமாக இருக்குது. அதனால தான் வந்து இந்த ஸ்டிக்மான்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம வந்து அது வந்து தவறு, அது மாதிரி பண்ணால் வந்து அவங்கள ஒதுக்கி வைக்கணும், அந்த எண்ணம் வந்து ரொம்ப தவறான எண்ணம், அது முதல்ல மாற்ற வேண்டியது. ரெண்டாவது வந்து இதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் கரெக்ட் நிறையா வந்து ஆராய்ச்சி நடந்துகிட்ருக்கு. டெஃபினட்டாக இன்னும் கொஞ்ச நாளில் அதுக்கான வேக்சின்ஸ் வந்துடும், வராமல் தடுக்க முடியும். அண்ட் ரெண்டாவது இந்த நோயோட தாக்கத்தை ஒருத்தங்களுக்கு வந்துருச்சுன்னா அதை வந்து கட்டுப்படுத்தவும் முடியும். அதாவது இந்த கொரோனா வைரஸ் வந்ததுன்னா நிறைய பேர் 90% கிட்டத்தட்ட வந்து அவங்க நல்லாயிட்டு தான் வராங்க, நிறைய பேர் குணமாயிடுறாங்க, எந்த பாதிப்புமே இல்லாமல் அவங்க வந்து குணமடைஞ்சு நல்லாயிடுறாங்க. ஒரு குறிப்பிட்ட சில சதவிகிதம் தான் வந்து பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நோய் வந்துருச்சு அப்படின்னா டெஃபினட்டாக நான் வந்து எனக்கு காம்ப்ளிகேஷன் வந்துடும், நான் இறந்து போயிடுவேன் அப்படிங்கிற ஒரு பயம் வந்து உங்களுக்கு தேவையில்லை. ஆனால் அதே சமயத்தில் ஓ அதனால் ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படிங்கிற ஒரு தவறான ஒரு நம்பிக்கையும் தேவையில்லை. நம்மளால் என்ன அளவுக்கு பாதுகாத்துக்க முடியுமோ கேர்ஃபுல்லாக இருப்போம், வந்துடுச்சுன்னா அதை நம்ம சந்திப்போம், தைரியமாக சந்திப்போம். அது அந்த ஒரு ஆட்டிடியூடு இருந்துச்சுன்னா நம்மளால் டெஃபினட்டாக இந்த நோயை வந்து எதிர்கொள்ள முடியும், பல பாதிப்புகளை நம்மளால் சமாளிக்கவும் முடியும். நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். முதியோருக்கு சுருக்கமாக ஒரே வரியில் உங்கள் அறிவுரை சொல்லுங்கள். ஒரே வரியில் சொல்லணும்னா கவலைப்பட வேண்டாம், அதே சமயத்தில் நீங்கள் என்னெல்லாம் உங்களால் செய்ய முடியுமோ இருக்கிற சர்க்கம்ஸ்டான்சஸில் இருக்கிற சூழ்நிலையில் என்ன உங்களால் செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. கொஞ்சம் நம்ம பழக்க வழக்கங்களை மாற்றிக்க வேண்டிய சூழ்நிலை இப்போ இருக்குது, அதுவும் நல்லது தான். என்ன நம்மளால் செய்ய முடியுமோ அதை செய்யலாம், என்ன செய்ய முடியாது அதை நினச்சி வருத்தப்பட வேண்டாம். இன்னும் கொஞ்ச நாளில் திருப்பி நம்மளால் பல வேலைகளை செய்ய முடியும், அது ஒரு நம்பிக்கை நமக்கு வேணும். நல்ல அறிவுரைகளை கூறிங்க, ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் ஒரு புதிய வெளிச்சம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.